ஏன்னா வந்து பாமர மக்கள் வந்து எல்லாரும் வந்து நல்லதா கோர்ட்டுக்கு போனாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் போறாங்க. அங்க போய் நமக்கு எதுவும் சரியா வரலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? ரேப் பண்ணிட்டு போறது கேர்ள்ஸ்க்கு எது நடந்தாலும் ரொம்ப காமனா இருக்கு. அது ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி, ஒரு பொண்ணு வந்து சாதாரணமா தற்கொலை பண்ணி அவங்க நினைக்க மாட்டான். ஏதோ ஒரு சம்திங் ராங்க நடந்திருக்கு, இதுதான் உண்மை. இதுக்கு கரெக்டான நீதி கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து தமிழ்நாடு நாசமாக போயிடும். பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு போராடிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கிடைக்கும். ஏன்னா ஈஸியாக விட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். இது இப்படியே போச்சுன்னா நம்ம நாடு நல்லா இருக்காது. இந்த பொண்ணோட விஷயம் தான் நுங்கம்பாக்கத்துலையும் நடந்தது, எல்லா இடத்துலையும் நடந்தது. இந்த ஒரு நல்ல விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டை வரை இட்டுனு போனாங்கன்னா அது நல்லதாகவே நடக்கும். அந்த பொண்ணு இறந்ததும் பொண்ணுக்கும் கடவுள் தான் தெரியும், கடவுள் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அவங்க காசு போடுறாங்க, அவங்க இது பண்ணிடுறாங்க. இவங்க கிட்ட காசு இல்லை, இவங்களால ஒன்றும் பணம் இல்லை, அவ்வளோதான் ப்ரோ, பணம் தான் ப்ரோ எல்லாம் பேசுது. ஸ்ரீமதி 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி வந்து மர்மமான முறையில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இது வந்து கொலை இல்லை தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே அதை அவங்க விட்டுட்டாங்க, இப்போ திரும்ப எதுக்கு அதையே தோண்டி தோண்டி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணோட மரணம் முடிஞ்சு அதை புதைச்சும் போச்சாச்சு, இப்போ திரும்ப அதை எடுக்கிறது வேஸ்ட்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தற்கொலை, மரணம் இல்லை கொலை இல்லை தற்கொலை அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னதுனால வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. இல்லை கொலைன்றது தான் கரெக்டாக அவங்களே ஆணைத்தரமாக பேசினாங்க. முதல்ல என் பொண்ணை யாரோ கூண்டுட்டாங்க கூண்டுட்டாங்கன்னு தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தற்கொலைன்னு சொன்னால் யார் நம்புவாங்க? எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது தற்கொலைன்னு சொல்கிறது வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து தற்கொலை. இது வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் கொலைக்கும் இந்த மாணவிகளுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, மாணவியாக தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லையே, அவங்க தானே ஆணித்தரமாக சொன்னாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குது, இந்த மாதிரி கீரல் விழுந்திருக்குது எல்லாத்தையும் சொன்னாங்க இல்லையா? அப்படின்னா அதுதானே உண்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது சொன்னோன்னா அது தப்பாகி போயிடும் இல்லையா? அவங்க பண்ணுறது தான் நியாயமான விஷயம். நல்லது, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து பாமர மக்கள் வந்து எல்லாரும் வந்து நல்லதாக கோர்ட்டுக்கு போனால் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும்னு போகிறாங்க. அங்கே போய் நமக்கு எதுவும் சரியாக வரலன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக, ஏன்னா நியாயம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவங்களும் அதுக்கான எது போராடணும், ஏதோ பணம் வாங்கிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னெலாம் ஏதோ சொல்கிறாங்க. அது இல்லாமல் இருந்து உண்மையாக அவங்க வந்து நடந்துக்கினாங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இதை பற்றி என்ன நம்ம பேசணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் தான் அதுக்கான இதை சொல்லணும். ஏன்னா இது வந்து ஸ்ரீமதி இன்னையோட ஸ்ரீமதி இல்லை, எத்தனையோ ஜஸ்டிஸ் எவ்வளவோ நடந்திருக்கு. அதுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு விக்டம் ஏன் வந்து சஃபர் ஆகணும்? கல்ப்ரிட் வந்து இதை நானும் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், எல்லாருமே மென்ஸே ரொம்ப சீப்பாக பொண்ணுங்க ஏன் முட்டிக்கு மேலே ட்ரெஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பாய்ஸ் வந்து உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கோங்க. நான் வந்து எல்லா பசங்களையும் தப்பு சொல்ல வரல. இப்போது இன்றைக்கி ஸ்ரீமதி, நாளைக்கு இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து கவர்மெண்ட் சொல்லணும். இன்னையோட ஸ்ரீமதியோட மட்டும் இது நிற்கிற மாதிரி தெரியல, ஏன்னா எவ்வளவோ நடந்திருக்கு, எவ்வளவோ இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணணும், ஏன்னா இது அதோட உரிமை. ஸோ நம்மெல்லாம் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எதுவும் நல்ல தீர்ப்பு கொடுக்குமா இதுக்கு? அப்படி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஸ்ரீமதியை இறந்துருக்க மாட்டாங்க. இனிமேல் கொடுக்கறது வந்து இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தாதான் தெரியும். இது இதுவே கரெக்டாக நடந்து இதுவே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியில் நிறையா இருக்குது. ஆஷிஃபாலேருந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து சென்னையில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இது ரொம்ப காமன். ரேப் பண்ணிட்டு போகிறது கேர்ள்ஸ்க்கு எது நடந்தாலும் ரொம்ப காமனாக இருக்குது. அது ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி. வீட்லேயும் பொண்ணுங்களை வந்து நீ அங்கே போவாத இங்கே போவாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பசங்க கண்ணோட்டத்தை மாற்றிக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறத பற்றி ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது, இது தற்கொலைன்னா சொல்ல முடியாது. எதனா ஒன்று அங்கே இருக்கிறவங்களே எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆனால் தற்கொலைன்னா தற்கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது ஏதோ ஒரு சதி பண்ணிக்கிறாங்க, ஏதோ காரணம் இருக்குது, அந்த காரணம் வெளிப்படுத்தலை அவங்க. இதுதான் ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக தற்கொலை பண்ணிங்கன்னு அவன் நினைக்க மாட்டான், ஏதோ ஒன்று சம்திங் ராங்காக நடந்திருக்கு, இதுதான் உண்மை. உயர்நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அது எப்படி நினைக்கிறீங்க? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாக்கா அங்கே யாருனா மெயின் ஆள் யாருனா பிடிச்சி அவங்க எதனா உல்டா பல்டா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா ஈஸியாக முடிச்சிருவாங்க. அது அந்த மாதிரி வந்து நம்ம சைடே வந்து
அங்கே எல்லாரும் உதவி பண்ணுவான்னு நிச்சயம் இல்லை. பணத்தால் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. போகலாம் சார், கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம். அங்கே போய் நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல தீர்வு எதிர்பார்க்கலாம். இப்போ தற்கொலைலாம் இல்லை ப்ரோ, கொலை தான் இது. காசு இருந்தால் வந்து இவங்க என்ன எதை வேணாலும் மாற்றிடலான்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களுக்கே இப்போ ஃப்ரீடமாக இருக்க முடியல, சின்ன பசங்க யாருமே ஃப்ரீடமாக போக முடியல, வர முடியல. இதுக்கு கரெக்டான நீதி கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து தமிழ்நாடு நாசமாக போயிடும். அது மட்டும்தான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஸ்ரீமதியோட பெற்றோர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போட்டோம், நம்ம வந்து எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ட்ரை பண்ணுவோம், அதுலேயும் தோத்தோனா தான் நம்மளுக்கு அது தெரியும், நம்மளோட இது என்னென்னு தெரியும். ட்ரை பண்ணுறது நல்லது தான். எதுக்கு எங்கேனாலும் போய் எவ்வளோ போராட முடியுதோ போராடுவோம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். அங்கே போய் நல்ல தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்கலாமா? நல்ல தீர்ப்பு தான் வரணும்னு நம்ம நினைக்கிறது. அங்கே எப்படின்னு தெரியலையே. எல்லாமே வந்து இப்போ எங்கே போனாலுமே சரி காசு தான், காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல. பார்ப்போம். தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தீர்ப்பு கிடைக்கல, நல்ல தீர்ப்பு கிடைக்கலன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா வந்து ஃபேமிலி சோர்ஸு, அதாவது பணம் இல்லை. பணம் இருந்ததுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் நின்று எதனா ஒன்று பண்ணலாம். பணம் இல்லாதது தான் மெயின் ரீசனே. இங்கே பேஸ் வந்து எப்படின்னா பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாயினி பண்ணவே முடியும், இதில் இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கணும். ஏன்னா அது கொலைன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் கூட நான் கூட வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்லலாம். ஸோ அது கண்டிப்பாக அது கொலை தான். அது கவர்மெண்ட் வந்து அது கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி ஆனால் அதே தான் நடக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு போராடிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கிடைக்கும். ஏன்னா ஈஸியாக விட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். இது இப்படியே போச்சுன்னா நம்ம நாடு நல்லா இருக்காது. இதே மாதிரி லேடிஸ்க்கு ஏதாவதுனா கண்டிப்பாக அதுக்கான தண்டனை இருக்கணும். ஃபாரின் கண்ட்ரிலலாம் என்னென்னமோ இருக்குது, நம்ம ஊரில் தான் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்துட்டு என்ன சொல்லணும்னா, பெற்றோர்கள் எடுத்த நம்பிக்கை வந்துட்டு உண்மையானது, ஓகேங்களா? அவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு அலர்ட் பண்ணால் தான் நல்லது. இவங்க இந்த கோர்ட்டு இதில் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் தான் வந்துட்டு அது நல்ல விஷயம், ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு அந்த பொண்ணோட நீதி கிடைக்கணும், கிடைக்கிற வரையும் எவனும் இருக்கக்கூடாது. அதை வந்துட்டு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அவங்க அதனால்தான் அவங்க பெற்றவங்களுக்கு வயிறு எரிகிற வரையும் அவங்க வயிற்றோட பிரச்சனை இருக்கும். பொண்ணு இது வந்து சாதாரண பையன் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு பொண்ணோட விஷயம். இந்த பொண்ணோட விஷயந்தான் நுங்கம்பாக்கத்துலையும் நடந்தது, எல்லா இடத்துலையும் நடந்தது. இந்த ஒரு நல்ல விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டை வரையும் இட்டுன்னு போனாங்கன்னா அது நல்லதாகவே நடக்கும். அது என்ன உண்மையோ அதை கரெக்டாக நமக்கு நியாயம் தீர்த்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு பிள்ளை, ஒரு ஸ்டூடெண்ட்டு, 12th class ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு இது. அது ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்ன நியாயமான கருத்தோ அந்த கருத்து கரெக்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஹைகோர்ட்டில் அந்த பொண்ணுக்கு சாதகமான தீர்ப்பு வராததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல சார், அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. அது ஜட்ஜஸ் உண்டு, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நியாயமான தீர்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறது ஓகேன்னு சொல்லுங்களா? போகலாம். ஏன்னா அவங்க தாய் தகப்பனுக்கு அந்த வருத்தம்ன்றது தெரியும் இல்லையா, தன் பிள்ளை என்ன ஆயிடுச்சுன்றது அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் அவங்க போகலாம், தப்பு ஒன்றும் இல்லை. தற்கொலை கிடையாது, இது கண்டுபிடிக்க வேண்டியது. தற்கொலை கிடையாது நினைக்கிறேன் நான். சின்ன தற்கொலை பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ தற்கொலை பண்ண அவசியம் கிடையாது. இது உச்சமதியம் போட்டதுக்கு நல்லதான், வழி இல்லையா? கோர்ட்டு தானே கடைசி எண்டு நம்மளுக்கு வந்து கோர்ட்டு தான். கோர்ட்டு போக தப்பு கிடையாது. அந்த கோர்ட்லேயும் நல்ல முடிவு கிடைக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன என்னவா இருக்கும் ரீசன்? இல்லை பெரிய இடத்துல ப்ரெஷர் தான். அவங்க மேனேஜ்மெண்ட் யார், மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதை தான் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஸ்கூல் பேக்ரவுண்ட் என்ன அப்படி அது பார்க்கும்போது அவ்வளோ. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலாமா நம்ம? அங்கேயும் ப்ரெஷர் போகும். கடவுள் தான் கடைசி முடிவோடு தான். மக்கள் என்ன முடிவோ கொடுக்கலாம். அந்த பொண்ணு இறந்ததும் பொண்ணுக்கும் கடவுள் தான் தெரியும். கடவுள் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். கண்டிப்பாக ஒரு சின்ன போராடி அதை எப்படி நம்ம பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் சார். அதுதான் வேண்டுகோள், மக்களோட வேண்டுகோளாக தான், எல்லாரோட வேண்டுகோளாக தான். ஏன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து முன்னக்கூடிய பல பிரச்சனை நடந்துன்னு சொல்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இது வந்து இந்த பொண்ணு வந்து குழந்தை மாதிரி தான் நடந்திருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அப்படி சொல்ல போனால் முக்கியம் வந்து அரசியல் தான் அதிகமாக இதில் தலையிட்டுருக்கு அப்படி மாதிரி இருக்குது. அரசியல்வாதி இது வந்து கண்டிப்பாக அரசியல்வாதி தலையிட்டு நடத்தினா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த அரசியல்வாதி சும்மா இழிவாக விடுறாங்க, இல்லாத ஏழைகள்னால அப்படி இழிவாக விடுறாங்க. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறது நல்லதுன்னு சொல்லி கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போகிறது நல்லது. அவங்க இதை வந்து என்ன நினைக்கிறேன்னா அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா நான் எப்படி சொல்லணும்னா பனிஷ்மெண்ட் அவங்க கொடுக்கணும். அந்த அஞ்சு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது வந்து நாலு பிள்ளைக்கு பிள்ளைங்க பயப்படுறாங்கல்ல, பெற்றோர் பேரண்ட்ஸ் பயப்படுறாங்களா, அந்த ஸ்கூலே இந்த மாதிரி மற்ற ஸ்கூல் அந்த மாதிரி ஆகலாம்ல, அதனால அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அந்த அஞ்சு பேருக்கு பனிஷ்மெண்ட் போகலான்னு சொல்கிறீங்க? போகலன்றேன், உறுதியாக போவேன். அவங்க பண்ணுறது கரெக்டு தான் ப்ரோ. அதுக்கு அது அவங்க சொல்கிறதுக்கு தீர்ப்பு வந்து அந்த காலேஜே இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறது அது அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தா சுப்ரீம் கோர்ட் பண்ணுறது இதுக்கு பண்ணுறதுக்கு கரெக்டு தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன ப்ரோ எல்லாம் இது பாலிடிக்ஸ் இவ்வளோ தான் ப்ரோ. அவங்க காசு போடுறாங்க, அவங்க இது பண்ணிடுறாங்க. இவங்ககிட்ட காசு இல்லை, இவங்களால ஒன்றும் பண்ணவும் இல்லை. அவ்வளோதான் ப்ரோ, பணம் தான் ப்ரோ எல்லாம் பேசுது எல்லாத்துலேயும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறது ஓ நல்லது தான் அப்படின்னு சொல்லுங்க. நல்லது தான் ப்ரோ, நல்ல தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ப்ரோ. இங்கே தமிழ்நாட்டை நம்ம இது பண்ணால் கண்டிப்பாக காசு தான் ப்ரோ பேசும். அது நம்ம சுப்ரீம் கோர்ட் வழியாக பேசுனா கொஞ்சம் நியாயம் நீதியாக கிடைக்கும் ப்ரோ. அது எப்படி தற்கொலை எப்படி சொல்லலாம், அவங்க கூட பண்ணியிருக்கலாம் ஸ்கூலில் கூட. இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் அதுக்கு மாணவிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வராததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டில் தான் ஏதாச்சும் பண்ணுறாங்களோ, ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது ஓகேன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? போகலாம், ஆனால் இப்போ இப்போ செத்தது பொண்ணு இல்லை, விடக்கூடாது. அது விட்டால் நாளைக்கு அடுத்த பொண்ணுக்கு இதே கே தான் நடக்கும், இதே கே தான் நடக்கும். அடுத்த பொண்ணுக்கும் பண்ணுவாங்க, அடுத்த இதுவும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே போகணும். தொடர்ந்து சம்பவங்கள்